வணக்கம் மாணவ செல்வங்களே. சென்ற வகுப்பில் இயற்கணிதத்தில் 8 வகுப்பில் 3 இயற்கணிதத்தில் காரணிப்படுத்துதல் தலைப்பை நம்ம பார்த்தோம். இப்போது அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு தடவை நினைவுபடுத்துகிறேன். காரணிப்படுத்துதல் அப்படின்னா எண்களை காரணிப்படுத்துதல், அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களாக ஒரு பெரிய எண்ணை பிரித்து எழுதுறதுக்கு பேர் தான் காரணிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2வது கோவையை காரணிப்படுத்துதல் அப்படின்னா ஒரு இயற்கணித கோவையை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கோவைகளின் பெருக்கல் பலனாக எழுதுறதுக்கு பேர் தான் கோவையை காரணிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். காரணிப்படுத்துதலில் அடுத்து நம்ம என்னென்னா 3 வகைகளாக நம்ம எப்படி பிரிக்கிறது, எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மொதல் வகை பொது காரணியை வெளியே எடுத்தல், அதாவது பொது காரணி அப்படின்னா 2 கோவை இருக்கும்போது இங்கே பாருங்கள் 4x + 6y இந்த மாதிரி இருக்கும்போது இந்த 2 பொதுவாக என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் வெளியே எடுக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இந்த 2 பக்கமும் பொதுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2, அப்போ அந்த 2 பொதுவாக எடுத்துட்டோம்னா 2x + 3y அப்படின்னு வரும். அப்போ இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா பொது காரணியை வெளியே எடுத்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது முற்றொருமையை பயன்படுத்துதல், அதாவது முற்றொருமை அப்படின்னா அதில் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன் ஏற்கனவே, அதாவது a + b² அப்படின்னு ஒரு சூத்திரம் பார்த்தோம். 2வது a - b² அப்படின்னு ஒரு சூத்திரம் பார்த்தோம். 3வது a² - b² அப்படின்னு ஒரு சூத்திரம் பார்த்தோம். இந்த மாதிரி வடிவத்தில் எண்கள் இருந்துச்சுன்னா எப்படி கணக்குகள் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து 3வது முறை கன முற்றொருமையை பயன்படுத்துதல். மொதல் கன அப்படின்னா 3 அப்படின்னு அர்த்தம், அதாவது அதனுடைய அடுக்கு 3 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் ஒரு 2 சூத்திரம் பார்த்தோம், என்ன a + b அதனுடைய அடுக்கு 3, அடுத்தது a - b அதனுடைய அடுக்கு 3. அப்போது இந்த வடிவத்திலெல்லாம் கணக்குகள் இருந்துச்சுன்னா எப்படி செய்கிறது அப்படிங்கிற வழிமுறைகளை நம்ம பார்த்தோம். இதுதான் நம்ம போன வகுப்பில் பார்த்தது. இப்போது அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வகையில் இருந்துச்சுன்னா எப்படி கணக்குகள் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போது நம்ம அடுத்த வகை அப்படின்னு சொல்லி ஒரு வகையை பார்க்க போகிறோம். அது என்னது அப்படின்னா பாருங்களேன், ax² + bx + c என்ற வடிவில் உள்ள கோவையை காரணிப்படுத்துதல், அதாவது இந்த வடிவத்தில் தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கிறதத்தான் நம்ம காரணிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லி நம்ம செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாருங்களேன், மொதல் ஒரு கணக்கை எடுத்துக்கிறோம். என்ன கணக்கு? x² + 8x + 15 அப்படின்னு ஒரு கணக்கை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த கணக்கை நல்லா பாருங்கள், இதை இந்த சமன்பாடோட தொடர்பு படுத்துங்க. ax² + bx + c இதோட நம்ம தொடர்பு படுத்தும்போது நம்மளுக்கு என்னென்ன மதிப்புகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், மொதல் ஏ இருக்க வேண்டிய இடத்துல இங்கே என்ன இருக்கு? 1. அடுத்து பி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 8. அடுத்து சி இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 15. ரைட். மொதல் ஏயோட மதிப்பு என்ன, பியோட மதிப்பு என்ன, சியோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பாருங்களேன், ஃபஸ்ட்டு இந்த ஏயும் சியையும் மொதல் பெருக்கிறணும். a × c இதை பெருக்கணும்னா 1 × 15 = 15 அப்படின்னு கிடச்சிடும். இந்த மொதல் என்ன பண்ணணும், இந்த ஏயும் சியையும் பெருக்கணும். பெருக்கணும்னா என்ன கிடைக்குது? 15. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முக்கோணம் மாதிரி ஒன்று போட போகிறோம். ரைட்டுங்களா? முக்கோணம் மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2 நம்பர், அதை 2 தான் பிரிக்க போகிறோம். பிரித்தாச்சு. இப்போது இந்த 2 நம்பரையும் பெருக்கணும்னா 15 வரணும், கூட்டணும்னா 8 வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்யணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஏபிசி அதனுடைய மதிப்பை எடுத்து எழுதியிருக்கேன். அடுத்து
ஏயும் சிஐயும் பெருக்கியிருக்கேன், 1 × 15 = 15 அப்படின்னு போட்டுட்டேன். இப்போது எக்ஸனுடைய அடுக்கு 2 இருக்கிறதுனால இதுக்கு 2 காரணி வரும். அப்போ அந்த 2 காரணி வர வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 15 இந்த 8 மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது 2 நம்பரை பெருக்குனா 15 வரணும், கூட்டுனா 8 வரணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எழுதுவோம் பாருங்கள், 2 நம்பரை பெருக்குனா 15 வரணும், என்னென்ன வரும்? 1 × 15 = 15. அடுத்து 3 × 5 = 15. அடுத்து 5 × 3 = 15. அடுத்து 15 × 1 = 15. அப்போது 2 நம்பரை பெருக்குனா 15 வரணும் அப்படின்னா அது இப்படி இருக்கலாம். அடுத்து அவன் என்ன சொல்கிறான், அந்த 2 நம்பரையும் நீங்கள் கூட்டுனா 8 வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதுவும் வராது, இதுவும் வராது. ஏன்? இந்த 2 நம்பரையும் கூட்டினோம்னா 16 வருது. அப்போ இது வராது. அப்போ இந்த 2 இதில் எது வேணாலும் வரலாம். அப்போது நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், எக்ஸு ஸ்கொயர் இந்த 8x அப்படிங்கிறத 5x + 3x அப்படின்னு நம்ம பிரித்து எழுதுகிறோம். ப்ளஸ் என்னென்ன? 15. சென்ற வகுப்பில் நம்ம பார்த்துருக்கோம் என்ன, பொது காரணியை வெளியே எடுத்தல் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கே பொது காரணியை நம்ம எடுப்போம். பாருங்கள், இந்த 2 இதுலேயும் பொது காரணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ். அப்போ மிச்சம் இருக்கிறது என்னது? எக்ஸ் ப்ளஸ் 5. ப்ளஸ் இந்த 2 இதுலேயும் பொது காரணி அது 3. அப்போ வெளியே எடுத்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் 5 எடுத்தாச்சு. அப்போ இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 5 இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ப்ளஸ் 5 இருக்குது. அப்போ அதை பொதுவாக எடுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் 5, மிச்சம் இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போ மதிப்பு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x + 15, இதனுடைய காரணி எக்ஸ் ப்ளஸ் 3. சின்ன நம்பரை மொதல் எழுதுங்க, எக்ஸ் ப்ளஸ் 5, பெரிய நம்பரை அடுத்து எழுதுங்க. அப்போ 2 காரணி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்படி கணக்கு செய்யலாம். ரெண்டாவதாக ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் -3x + 2 இப்படி கொடுத்துருக்காங்க. போன கணக்குலையும் இந்த கணக்குலையும் என்ன வித்தியாசம் நல்லா கவனிங்க. போன கணக்கில் இந்த இடத்துல ப்ளஸ் அப்படின்னு இருந்துச்சு, அதாவது எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து ப்ளஸ் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இந்த கணக்கில் எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் மைனஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வழக்கமாக செய்கிற மாதிரி செய்யுங்க. மொதல் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி எண்களை தொடர்பு படுத்துங்க. அப்போ தொடர்பு படுத்தும் போது என்ன கிடைக்குது? ஏ சீக்குவல் டு 1, பி சீக்குவல் டு -3, C = 2 + 2 எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், ஏயும் சிஐயும் பெருக்கணும். அப்போ பெருக்கணும்னா 1 × 2 = 2 கிடச்சிருச்சு. 2 நம்பரை பெருக்கணும்னா ப்ளஸ் 2 வரணும், அதே 2 நம்பரை கூட்டணும்னா -3 வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நல்லா ஞாபகம் வச்சுங்க, அந்த 2 நம்பரை கூட்டும்போது மைனஸ் வரணும், பெருக்கும்போது ப்ளஸ் 2 வரணும் அப்படின்னா அப்போ அந்த 2 நம்பருமே மைனஸில் தான் இருக்கணும். பாருங்கள், ஃபஸ்ட்டு மொதல் நம்ம நார்மலாக திங்க் பண்ணுவோம், 1 × 2 = 2, 2 × 1 = 2 எழுதியாச்சு. அப்போது ரெண்டுமே மைனஸில் இருக்கணும் எழுதியாச்சு. அப்போ இந்த 2 இதில் எது வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், போடலாம். அப்படின்னா இதை பிரிங்க, என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் இதுக்கு பதிலாக -1x - 2x அப்படின்னு பிரித்து எழுதியாச்சு. இந்த 3x அப்படிங்கிறத 1x, 2x அப்படின்னு பிரித்து எழுதியாச்சு. அப்புறம் +2. அடுத்த வரியில் என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர் -1x அப்படின்னு ஒரு ப்ராக்கெட்டும், இந்த மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா 2x - 2 அப்படின்னு ஒன்று வந்துடும். 2 ப்ராக்கெட்டாக பிரித்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள், இந்த எக்ஸை பொதுவாக எடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்?
எக்ஸை எடுத்துட்டோம்னா இங்கே எக்ஸு, இங்கே ஒன்று, இங்கே மைனஸ் ஒன்று இருக்கிறதுனால ரெண்டை பொதுவாக எடுங்க. அப்போ என்னாகும், எக்ஸ் மைனஸ் ஒன்று. அப்போ இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒன்று, இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒன்று. அதை பொதுவாக எடுத்துட்டோம்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று, எக்ஸ் மைனஸ் ரெண்டு. அப்போ இதனுடைய காரணிகள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு சீக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு. போன கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. போன கணக்கில் இங்கே ப்ளஸ் இருந்ததுனால அதனுடைய தீர்வுகள் ப்ளஸ்ல வந்துச்சு. இந்த கணக்கில் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ரெண்டுமே எப்படி இருக்கு, மைனஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்த ஒரு கணக்கு பார்ப்போம். இப்போ மூணாவதா ஒரு கணக்கு பார்க்க போகிறோம். மூணாவது கணக்கு பாருங்களேன், ஒய் ஸ்கொயர் மைனஸ் நாலு ஒய் மைனஸ் முப்பத்தி ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஒன்று, பி இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் நாலு, சி இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் முப்பத்தி ரெண்டு அப்படின்னு வந்திருக்கு. அப்போ மொதல் என்ன செய்யணும், ஏ இன்ட்டு சி, ஒன்று இன்ட்டு மைனஸ் முப்பத்தி ரெண்டு. அப்போ என்ன கிடைக்கும், மைனஸ் முப்பத்தி ரெண்டு அப்படின்னு கிடைக்குது. இப்போது ரெண்டு நம்பரை வழக்கம் போல் பெய்ங்க, ரெண்டு நம்பரை பெருக்குனா மைனஸ் முப்பத்தி ரெண்டு வரணும், அதே ரெண்டு நம்பரை கூட்டுனா மைனஸ் நாலு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கூட்டுனா மைனஸ் வரணும் அப்படின்னா பெரிய நம்பர் மைனஸில் இருக்கணும், சின்ன நம்பர் ப்ளஸில் இருக்கணும். நம்ம எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கிங்கன்னா, பெரிய நம்பர் அப்படின்னா அது இங்கே, சின்ன நம்பர் அப்படின்னா அது இங்கே அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்டாக நம்ம வச்சுக்குவோம். அப்போ தான் நம்ம கணக்கு செய்யும்போது ஈஸியாக செய்ய முடியும். அப்படின்னா அப்போ பெரிய நம்பர் இங்கே மைனஸ், சின்ன நம்பர் இங்கே ப்ளஸ், ரைட்டு. எந்த ரெண்டு நம்பரை பெருக்கினா முப்பத்தி ரெண்டு வரும், கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஒன்று இன்ட்டு முப்பத்தி ரெண்டு, ரெண்டு இன்ட்டு பதினாறு, அடுத்து நாலு இன்ட்டு எட்டு, அடுத்தது எட்டு இன்ட்டு நாலு, அடுத்து பதினாறு இன்ட்டு ரெண்டு, அடுத்து முப்பத்தி ரெண்டு இன்ட்டு ஒன்று. இதில் மைனஸில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நம்பர் தான் வந்து மைனஸில் வரும், இன்னொரு நம்பர் ப்ளஸில் வரும். அப்படின்னா அப்போ பாருங்கள் என்னென்ன வரலாம், இது மைனஸு, இது மைனஸு, இது மைனஸு, இது மைனஸு, இது மைனஸு, இது மைனஸு. அப்போ எல்லாத்துக்கும் மைனஸ் முப்பத்தி ரெண்டு, 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 மைனஸ் முப்பத்தி ரெண்டு போட்டாச்சு. இப்போ பாருங்களேன் அவன் என்ன சொல்லியிருக்கான், இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டுனா எவ்வளோ வரணுமா, மைனஸ் நாலு வரணும். அப்போ எது வரும், இது வராது, இது வராது, இது வராது, இது வராது, இது வராது. ஏன், இந்த மைனஸ் எட்டையும் ப்ளஸ் நாலையும் கூட்டினா தான் மைனஸ் நாலு வரும். அப்போ இதை வந்து ரெண்டு காரணியாக போடணும்னா இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். அப்போ எப்படி எழுதலாம் பாருங்கள், ஒய் ஸ்கொயர் மைனஸ் எட்டு ஒய் ப்ளஸ் நாலு ஒய் மைனஸ் முப்பத்தி ரெண்டு அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ பாருங்கள் இதை ரெண்டையும், ஒய் ஸ்கொயர் மைனஸ் எட்டு ஒய் அப்படிங்கிறத ஒரு இதாகவும், ப்ளஸ் நாலை காமனாக எடுத்துட்டோம்னா ஒய் மைனஸ் தேர்ட்டி டூ அப்படிங்கிறத ஒரு இதாகவும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் அடுத்த வரியில் ஒய்யை பொதுவாக எடுத்துட்டோம்னா ஒய் மைனஸ் எயிட், ப்ளஸ் நாலை பொதுவாக எடுத்துட்டோம்னா ஒய் மைனஸ் எயிட். ரெண்டுதுலேயும் ஒய் மைனஸ் எயிட் அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்போது ஒய் மைனஸ் எயிட்டை பொதுவாக எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிறது ஒய் ப்ளஸ் ஃபோர். அப்போது ஒய் ஸ்கொயர் மைனஸ் நாலு ஒய் மைனஸ் முப்பத்தி ரெண்டு. இதனுடைய காரணிகள் மொதல் சின்ன நம்பர் ஒய் மைனஸ் எயிட் அப்படின்னு எழுதிக்குவோம், அடுத்தது ஒய் ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு எடுத்து எழுதிக்குவோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க மாணவ செல்வங்களே, இந்த இடத்துல மைனஸ் வருது அப்படின்னா பெரிய நம்பர் மைனஸில் இருக்கணும், சின்ன நம்பர் ப்ளஸில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி இப்போ இன்னொரு கணக்கு பாருங்கள், பி ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு பி மைனஸ் பதினஞ்சு. அப்போ இந்த மாதிரி கணக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த நடு நம்பர் ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. அப்படின்னா ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு, ஒரு நம்பர் மைனஸ், அது கன்ஃபார்ம்.
அடுத்து இந்த இடத்துல ப்ளஸ்ல இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் கண்டிப்பாக ப்ளஸ்ல தான் வரும், சின்ன நம்பர் மைனஸில் தான் வரும். அதை நம்ம செக் பண்ணுவோம். ஏயோட மதிப்பு 1, பியோட மதிப்பு 2, சியோட மதிப்பு -15. அடுத்து ஏயும் சியையும் பெருக்குங்க. 1 × -15 = -15 எழுதியாச்சு. இப்போது ரெண்டு நம்பரை பெருக்கினா 15 வரணும். அது என்னென்ன வரலாம் பாருங்க. பெருக்கினா -15, கூட்டினா என்ன வரணும் +2 வரணும். அப்போது இந்த இடத்துல பெரிய நம்பர் 5 − 3 பாருங்க. பெருக்கணும்னா 15, கூட்டணும்னா 2 வந்துருச்சு. அப்போ இதை எப்படி எழுதலாம்? p² + 5p − 3p − 15. அடுத்த வரியில் பாருங்கள் எப்படி எழுதலாம். பியை பொதுவாக எடுத்தோம்னா p² + 5p − 3p + 15. இப்போ ரெண்டுதுலேயும் பியை பொதுவாக எடுங்க. p + 5 − 3 பொதுவாக எடுங்க. p + 5. இப்போ இங்கேயும் p + 5, இங்கேயும் p + 5. அப்போ பொதுவாக எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிறது p − 3. பாருங்கள் பெரிய நம்பர் ப்ளஸில் வந்திருக்கு, சின்ன நம்பர் மைனஸில் வந்திருக்கு. அப்போது p² + 2p − 15. இதனுடைய காரணிகள் p − 3 × p + 5 அப்படின்னு நம்ம எழுதலாம். இதில் நம்ம 4 வகைகள் பார்த்துருக்கோம். என்ன? மொதல் கணக்கில் நம்ம பார்க்கும்போது மொதல் காரணியும் ப்ளஸ்ஸு, ரெண்டாவது காரணியும் ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதனுடைய காரணிகளை நான் எழுதுகிறேன் பாருங்கள். இதனுடைய மதிப்பு என்ன வந்துச்சு? x + 3 x + 5. ரெண்டாவது x − 1 x − 2. நாலாவது p − 3 p + 5. மாணவ செல்வங்களே பாருங்கள், இந்த ax² + bx + c அப்படிங்கிறதுல நம்ம இதுவரைக்கும் 4 கணக்கு பார்த்துருக்கோம். இந்த 4 கணக்குலையுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இருக்குது. என்னென்ன இருக்குது? மொதல் கணக்கில் இங்கே ப்ளஸ் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்கே ப்ளஸ் அப்படின்னா இந்த ரெண்டு காரணியுமே எப்படி இருக்கும்? ப்ளஸில் தான் இருக்கும். இங்கே மைனஸ் அப்படின்னா ரெண்டு காரணியுமே மைனஸில் தான் இருக்கும். அடுத்து இங்கே மைனஸ் அப்படின்னா, இப்போ இந்த 3வதுலேயும் 4வதுலேயும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதை மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும். அது எப்படி, என்ன சார் ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த இடத்துல மைனஸ் அப்படின்னா பெரிய நம்பர் மைனஸ், இந்த இடத்துல ப்ளஸ் அப்படின்னா பெரிய நம்பர் ப்ளஸ்ஸு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் இந்த இடத்துல நம்ம செய்ய போகிறது. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். மாணவ செல்வங்களே, இந்த ax² + bx + c அப்படிங்கிற வடிவில் உள்ள காரணிப்படுத்துவதெல்லாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதில் 4 கணக்குகள் பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கணக்கு என்னென்னா, மற்ற கணக்கு எல்லாத்துல இருந்தும் இது வித்தியாசமாக இருக்குது. அது என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், 7c² + 2c − 5. பாருங்களேன், இதுக்கு முன்னாடி உள்ள கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள கணக்குக்கு இங்கே பாருங்கள் இதோட தொடர்பு படுத்துங்க, ax² + bx + c. தொடர்பு படுத்துங்க, ஏயோட மதிப்பு 7, பியோட மதிப்பு 2, சியோட மதிப்பு -5 அப்படின்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி கணக்கில் எல்லாத்துலேயும் ஏயோட மதிப்பு 1 அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்போ கணக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போது ஏயோட மதிப்பு 1 இருக்கிறபால நம்பர் கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான் அந்த மாணவர்களே வித்தியாசம். மற்றபடி எல்லாமே அங்கே எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் இங்கே செய்ய போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், a and c இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 7 × −5 அப்போ எவ்வளோ வரும்? −35. இப்போது ரெண்டு நம்பரை பெருக்கணும்னா −35 வரணும், கூட்டணும்னா +2 வரணும். கண்டிப்பாக இந்த இடத்துல ப்ளஸ் இருந்துச்சுன்னா பெரிய நம்பர் ப்ளஸில் இருக்கும், சின்ன நம்பர் மைனஸில் இருக்கும் அப்படின்னு.
அப்போ பெரிய நம்பர் ப்ளஸ்ஸு, சின்ன நம்பர் மைனஸ். 35 வரணும். எந்த ரெண்டு நம்பரை பெருக்கினா 35 வரும்? 7, 5. அப்போ 7ங்கிறத ப்ளஸில் வச்சுக்குவோம், 5ங்கிறத மைனஸில் வச்சுக்குவோம். அப்போ இந்த இடத்துல எழுதுங்க, 7c². இந்த ப்ளஸ் 2c-ஐ தான் நம்ம எப்படி எழுத போகிறோம்? இப்போ உடச்சி எழுத போகிறோம். எப்படி? ப்ளஸ் 7c மைனஸ் 5c அப்படின்னு எழுதுகிறோம். அடுத்து என்னது? மைனஸ் 5. இப்படி எழுதியாச்சு. இப்போ இதை ரெண்டு ரெண்டாக பிரிப்போம். பாருங்கள் எப்படி ரெண்டு ரெண்டாக பிரிக்கலாம். இந்த இடத்துல 7c² ப்ளஸ் 7c அப்படிங்கிறத ஒருதாகவும், இந்த மைனஸை பொதுவாக வெளியே எடுத்துட்டோம்னா 5c ப்ளஸ் 5 அப்படின்னு ஒன்றாகவும் எடுத்துடலாம். இப்போது ரெண்டு இதுலையும் எது பொதுவாக இருக்குது? 7c பொதுவாக இருக்குது. அதை வெளியே எடுத்துட்டோம்னா சி ப்ளஸ் 1. இந்த இடத்துல 5 பொதுவாக இருக்குது, அப்போ என்ன கிடைக்கும்? சி ப்ளஸ் 1. பாருங்கள் இங்கேயும் சி ப்ளஸ் 1, இங்கேயும் சி ப்ளஸ் 1. அப்போ அதை பொதுவாக எடுத்துட்டோம்னா சி ப்ளஸ் 1 7c மைனஸ் 5 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ இதனுடைய காரணி 7c² ப்ளஸ் 2c மைனஸ் 5 இன் காரணி சி ப்ளஸ் 1 இன்ட்டு 7c மைனஸ் 5. இதுக்கு முன்னாடி செய்யும் போதும் இப்போ செஞ்சதும் ஒரே முறை தான், ஒரே ஒரு வித்தியாசம். என்ன வித்தியாசம்? எங்கே வித்தியாசப்படுத்துகிறோம்? ஏ அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி உள்ளதில் 1 அப்படின்னு இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி எல்லாமே அதே முறையை தான் செய்ய போகிறோம். 9x² மைனஸ் 6x மைனஸ் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் நீங்களே சொல்லிட்டே வாங்க. ஏக்கு நேர 9, பிக்கு நேர மைனஸ் 6, சிக்கு நேர மைனஸ் 8 அப்படின்னு இருக்குது. அப்போ மொதல் என்ன செய்யணும்? ஏயும் சியையும் பெருக்கணும். கரெக்ட். ஏ இன்ட்டு சி 9 × −8, அப்போ பெருக்கணும்னா −72 வந்துருச்சு. அடுத்தது பாருங்கள், பெருக்குனா −72, கூட்டுனா −6 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே மைனஸ் அப்படின்னா பெரிய நம்பர் கண்டிப்பாக மைனஸில் இருக்கணும், சின்ன நம்பர் கண்டிப்பாக ப்ளஸில் இருக்கணும். அப்போ எந்த ரெண்டு நம்பரை பெருக்கினா 72 வரும்? பாருங்கள் நீங்களே சொல்லிட்டே வாங்க. 1 × 72 போட்டுடலாம், 2 × 36, அடுத்தது 3 × 24, அடுத்தது 4 × 18, அடுத்தது 5 வராது, 6 × 12 வரும். எழுதியாச்சு. அப்போது இதிலிருந்து என்ன தெரியுது? பெரிய நம்பர் 12, சின்ன நம்பர் 6. எழுதலாம். அதை இங்கே பிரதியிடுங்க. என்ன வரும்? 9x² இதை −12x ப்ளஸ் 6x அப்படின்னு பிரித்து எழுதுகிறோம். −8 எழுதியாச்சு. இப்போ அடுத்து பிரிக்கணும். பாருங்கள் பிரித்து பிரித்து எழுதுவோம். மொதல் இதை மட்டும் எழுதுவோம். 9x² மைனஸ் 12x அப்படிங்கிறத ஒரு இதாகவும், ப்ளஸ் 6x − 8 அப்படிங்கிறத ஒரு இதாகவும் தனித்தனியாக எழுதுவோம். அடுத்தது பாருங்கள், இப்போ இந்த ரெண்டு இதுலையும் எது பொதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதையும் 3 அடிக்கலாம், இதையும் 3 அடிக்கலாம். அப்போது ஒரு 3 பொதுவாக எடுப்போம், ஒரு x-ஐ பொதுவாக எடுப்போம். அப்போது இங்கே மிச்சம் என்ன இருக்கும்? 3x மைனஸ், இதை 3 பொதுவாக எடுத்துட்டோம்னா 4, ப்ளஸ் இந்த ரெண்டு இதுலையும் 2 பொதுவாக எடுத்துட்டோம்னா 3x − 4. அப்போ இங்கேயும் 3x − 4, இங்கேயும் 3x − 4. அப்போ அதை பொதுவாக எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிறது 3x + 2. அப்போ இதனுடைய காரணி 9x² மைனஸ் 6x − 8 = 3x − 4, 3x + 2. இப்போ இன்னொரு கணக்கு பாருங்கள், 4x² மைனஸ் 8x + 3. பாருங்கள் ஏ இருக்க வேண்டிய இடத்துல 4,
b இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் எட்டு, c இருக்க வேண்டிய இடத்துல மூணு. இப்போ மொதல் ஏயும் சியையும் பெருக்குங்க, நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு. அப்போது ரெண்டு நம்பரை பெருக்குனா பன்னெண்டு வரணும், கூட்டுனா மைனஸ் எட்டு வரணும். இங்கே மைனஸ் அப்படின்னா ரெண்டு நம்பருமே எப்படி இருக்கணும், மைனஸில் தான் இருக்கணும். அப்போது ஆறு ரெண்டு, ஆறண்டா பன்னெண்டு வந்துடும் இல்லையா. அப்போ பாருங்கள் நாலு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஆறு எக்ஸ் மைனஸ் ரெண்டு எக்ஸ். இந்த எட்டு எக்ஸை தான் ஆறு எக்ஸ் ரெண்டு எக்ஸ்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உடச்சி எழுதியிருக்கோம். ப்ளஸ் மூணு எழுதியாச்சு. இப்போ அடுத்ததை பாருங்கள், பொதுவாக எடுங்க இந்த ரெண்டு இதுலேயும். நாலு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஆறு எக்ஸ் அப்படிங்கிறத ஒரு இதாகவும், மைனஸ் ஒன்றை பொதுவாக எடுத்துகிட்டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு அப்படிங்கிறத ஒரு இதாகவும் எடுத்துக்கங்க. இப்போ இந்த ரெண்டு இதுலையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டை பொதுவாக எடுக்கலாம், எக்ஸை பொதுவாக எடுக்கலாம். அப்போ மிச்சம் இருக்கிறது ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு, மைனஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு. இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அப்போ என்ன ஆகும், ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று. அப்போது நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எட்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு சீக்குவல் டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று. பாருங்கள் இந்த மைனஸ் மூணையும் மைனஸ் ஒன்னையும் பெருக்கணும்னா ப்ளஸ் மூணு வந்துருச்சா. இப்போ நம்ம செஞ்சது ரைட்டு. அப்போ இந்த வடிவத்தில் நம்ம செஞ்சோம்னா இந்த மாதிரி இருக்கிற காரணிப்படுத்துதல் கணக்கை நம்ம ஈஸியாக செய்ய முடியும். மாணவ செல்வங்களே, காரணிப்படுத்துதலில் இன்னைக்கு ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி என்ற வடிவத்தில் இருக்கிற கோவைகளை எப்படி காரணிப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற இந்த நம்பர், அதாவது இந்த பியோட மதிப்பை தான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பியோட மதிப்பு இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா என்னது, இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ் அப்படின்னா அப்போ அந்த ரெண்டு மதிப்புகளுமே, அதாவது ரெண்டு காரணியுமே ப்ளஸில் தான் இருக்கும். இல்லை ஒருவேளை இதனுடைய பியோட மதிப்பு மைனஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு காரணியுமே எப்படி இருக்கும் அப்படின்னா மைனஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அடுத்தது ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ், பியோட மதிப்பு ப்ளஸ்ஸு சியோட மதிப்பு மைனஸு அப்படின்னு இருந்துச்சுன்னா மொதல் காரணி ப்ளஸ் ஆகவும் ரெண்டாவது காரணி மைனஸ் ஆகவும் இருக்குன்னு சொல்லி கொடுத்தேன். அடுத்தது பியோட மதிப்பு மைனஸ்ஸு சியோட மதிப்பு மைனஸ்ஸு அப்படின்னா மொதாவது மைனஸ்ஸு ரெண்டாவது ப்ளஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு சில கணக்குகள் உங்களுக்கு நான் பயிற்சிக்காக கொடுத்துருக்கேன். இதை அந்த கணக்குகளை நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரணிப்படுத்துதல் அப்படிங்கிற பயிற்சி உங்களுக்கு எளிமையாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.